உங்களுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்குறேன். நான் கடையில் வாங்கின அரிசி தான். நீங்கள் கடையில் வாங்கின அரிசினா அப்படியே கூட மில்லில் பவுடர் பண்ண கொடுத்து அனுப்பலாம். ரேஷன் அரிசினா 2-3 முறை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அப்புறமா நீங்கள் மில்லில் கொடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. முறுக்கு மாவுக்குன்னு நீங்கள் அரைச்சி கேட்டிங்கன்னா நல்லா சூப்பராக பவுடராக உங்களுக்கு அரைச்சி கொடுப்பாங்க. வீட்டில் மிக்சியில் கூட நீங்கள் பவுடர் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. அடியில் ஒரு பேப்பர் விரிச்சிட்டு மேலே காட்டன் துணி ஏதாவது நல்லா இது போல் விரிச்சிட்டு அரிசியை நல்லா விரித்து வச்சுக்கணும். வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் கூட நீங்கள் நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா காயணும், அரிசி உதிரி உதிரியாக நல்லா இருக்கணும். அப்போ தான் நல்லா பவுடராகி கிடைக்கும். இப்போது ஒரு தேங்காவை நல்லா துருவி ஃப்ரெஷ்ஷாக அதுலேருந்து பால் எடுத்து வைக்கணும். 4 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது நல்ல திக்கான பால், இது 2வது பால். ரெண்டுமே நான் வச்சுருக்கிறேன், நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள் அரிசி எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. இப்படி கையில் செய்யும்போது நல்லா பவுடராகி உடையுது பாருங்கள். இது போல் இருக்கணும் அரிசி. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் பவுடர் பண்ணுறேன். நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா பவுடராகி ஈஸியாகவே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். பவுடர் பண்ணி அரைச்சி நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுப்போம் இல்லையா. அதனால் இப்போ உளுந்தையும் நான் பவுடர் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு ரொம்ப ஜாஸ்தி முதலையே சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா முறுக்கு மாவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் முறுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட டால்டால் இல்லைன்னா வெண்ணெய் இருந்துச்சுன்னா 2 டேபிள்ஸ்பூன் நீங்கள் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. நான் இன்றைக்கி டால்டால் எதுவும் சேர்க்கலை. ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கும் போதே நல்ல வாசமும் ருசியும் இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். திக்கான பால் 1/2 கப் அளவுக்கு இருந்துச்சு, அது ஃபுல்லாக சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா 2வது பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள் இது போல் இருக்கணும் மாவு. நல்ல இடியாப்பத்துக்கெல்லாம் நம்ம பிசைஞ்சு வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முறுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி முள் முறுக்கு போல் நான் இது போல் சுற்றி எடுத்துருக்குறேன். எந்த ஷேப்பில் வேணாலும் முறுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியதுதான். முறுக்கு நல்லா சாஃப்டாக சாப்பிடும்போதே தேங்காய் பாலோட வாசனையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாடலையும் நான் வந்து செஞ்சுருக்குறேன். நீங்கள் எந்த மாதிரி டிசைனில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. சூப்பரான தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் பொட்டுக்கடலை சேர்த்தும் செய்வாங்க. நான் இன்றைக்கி இந்த அளவுகளோடு இப்படி தான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.